ഫലാ തപ്ത ഇസ് ബിമാ കാനു യു ഫലൂൺ സൽമാതിൽക്കിത് ആ വിളങ്ങല്ലേക്ക് വളങ്ങല്ലേ നഹി ഓക്കെ നമ്മൾ അത് പ്രചനില്ലാ ഉടച്ച കിടച്ചു കൊണ്ട് நம்ம தேவை என்ன அசில் ஆ பாஸ் அது ப என்னது இது பாஸ் இல்லை அதுதான் ஹம்ஸ உங்களுக்கு வந்துட்டிங்க இபு த இஸ் ஃபலா தபு த இஸ் ஃபலா தபு உங்களுடைய விளக்கத்துக்கு தான் நாங்கள் எடுத்துகிறோம் இடத்துல இது என்ன இதனுடைய அசில் என்ன ஓகே இது பை சார் இதை மாவி ஆக்கிண்ணா இபு த அச அப்படித்தானே இபு இபு த அசு தலை அப்படித்தானே இஃப்தால நீங்கள் வசனம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு வழங்கும் இஃத்த ஆல இதில் ஹம்சா இது பாக்களிமா எங்க பா இது என்னுடைய தா ஆ இது ஆய்ங்கலிமா இது நாங்கழிமா அப்போ நீங்கள் இது ரெண்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கண்டா இதையும் இதையும் எடுத்துகிட்டு பார்த்தது பை சார் பை சார் ரைட்டா இது நீங்கள் இது உங்களுக்கு என்ன இது இது வந்து அலிஃப் இல்லை இது ஹம்ஸு அலிப்பு தான் என்ன செஞ்சிருக்கும் அலிப்பு தான் முன் கலிபா அனில் வாடியா இல்லையா எங்கே என்னது இது ஹம்சா இத இல்லை ஆகவே இதங்கே இங்கே என்னது இது மூத்தல் கிடையாது அப்பா பை சார் சரியா முடிந்த அளவு நீங்கள் என்ன சொன்னீமா நீங்கள் எழுதிருக்கீங்க ஒவ்வொரு ஆலையும் தான் இருக்கிறதில்ல ஒரே விஷம் ஃபாயில் மஸ்தர்லாம் கொண்டு வரீங்க எனக்கு தேவை நாம் படிக்கிற அதே அதே வேர்டு காரணமாக ஃபாக்கலிமா வாவி அல்லது யாயி வந்து அதில் உங்களுக்கு என்ன நாம் அது செய்கிற வேர்டு காரணமாக முகாரு மஸ்தர் அம்ரு நஹி அது வந்தால் அது வந்தால் மிச்ச நல்லம் அது வந்தால் மிச்சனெல்லாம் மற்ற இடத்துல இருந்து ஓகே நீங்கள் தேடி பிடிச்சிருக்கீங்க அது வந்தால் என்னது அது நமக்கு தேவை டிரெக்டாக இந்த செய்தி எங்கே வந்திருக்குது லா லா தௌஜல் இதில் என்ன இருக்குது விளங்கல மொத்தா சரி இது எதுக்கு எழுதிருக்கீங்க நீங்கள் எழுதுன சரி அது விளக்கஞ்சோன்னா சரி ஓ நம்ம இது ஏன் அது செய்யப்படல

எதரு வதாரா எதரு ஆனால் என்னுடைய அசல்படிக்கும் யோ திருண்டி ரைட்டா ஆ வதாரா ஏதாரு இது கொஞ்சம் கஷ்டமான பகுதிகள் தான் கொஞ்சம் படித்தா ஓகேஷ் என்ன கை இப்போ நாங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அஜுவ படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அஜோ ஃபுல்லாக நம்ம எங்கே படிச்சுட்டு இருக்கிறோம் அல அமிச்சிலா ம் அப்போ நம்ம அஜிவில் என்ன சொன்னோம் முந்தைய ஐந்து சீகாக்கள்லேயும் என்ன வரும் அது வந்து அலிஃபு தான் வரும் சரிங்களா அது முன்கல்லிபத்தன் அவில் அனில் வாவி அபில்யா பா அ சான சரி பிறகு என்ன சொன்னாங்க இது வந்து மற்ற ஐந்து சீகாக்கள்னால் முந்த முதக்கர் இதில் மூணும் முதக்கர் காயபில் முன்னது காயப்பில் நம்ம முஃப்ரத் ரத்னியா மற்றது காய்புடைய ஜம்மிலிருந்து மொன்னது ஜம்புலிருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்வோம் அது என்ன செய்யும் ஃபவுல ஃபாலுங்கிற வசனில் இருந்தால் ஃபவுல அல்லது ஃபைலுங்கிற வசனுக்கு என்ன செய்யப்படும் அது மாற்றப்படும் ஏனென்றால் அது வா வி யாய் என்பதை காட்டுவதற்காக சான சுண்ண என்று வரும் சாண சாண சானு சானத் சானத் சுன்ன பா பா பத் பா தா

இதுக்கு விளக்கம் பின்னாலே கொண்டு வரார் இதுக்கு விளக்கம் பின்னாலே கொண்டு வரார் அதை படிக்கும்போது சொல்லுவோமா சரி கேட்டதுனால அதை விளக்கம் சொல்லிடுறோம் பிடிச்ச அதை பார்க்கலேயே சேர்த்தோம் என்ன கேள்விண்டா அதாவது நீங்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்டிங்கண்டா தான் அதில் நிற்கிற ஒரு பிரச்சனை வந்து பின்னால் தொடர்ந்துக்கிட்டே வரும் அதை உடைச்சிட்டிங்கன்னா விஷயம் போச்சு எல்லாரும் உங்களோட சந்தேகங்களை கேட்கணும் சான சானா சா சொன்ன கேள்வி என்னென்றால் இப்போ இதை நம்ம என்ன செய்வோம் இதை அப்படியே மாற்றி போட்டு அப்படி வரும் உண்மையான நிலைப்பாடை சவன சவனா சவனு சவனத் சவனதா, சவன்ன சரியா இப்ப நாம என்ன சொன்னோம் இத வந்து என்ன செஞ்சுக்கிறோம் கல்பு பண்ணிக்கிறோம் இல்லையா சாண இதனுடைய அறக்கத்தை இது என்ன செஞ்சோம் சாரி இந்த வாவை வந்து இந்த அறக்கத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் மாற்றினோம் அப்படி என்னாச்சு சான என்ன வந்தது சரிதானே அதுதான் இங்கே சான இதை அலிஃப் மாத்தினீங்கண்டா சான சானு சானதா சவன்ன சரி இந்த சவன் எப்படி இருக்கும் உண்மையிலே குட் நைட் சரிங்களா நாங்கள் இப்போ என்ன சொன்னாங்க இடத்துல இங்கிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரார் சான சாண சானு சாணத் சா தா சவுன்னு சவுன்னு இப்போ இதே சவுன்னு இங்கே என்ன செய்றாரு இந்த ஹரக்கத்து எங்கே போகுது நம்ம ஃபாக்க ஏன்னா சிக்கல் சிக்கல்டா கஷ்டம் இந்த கனம் கனம் கூட இது வந்து பலகீனமான ஆள் வாவ் வந்து பிரலகீனமான ஆள் யாவும் பிளகீனமான ஆக்கள் மோச்சல் சரிங்களா அதனால் நம்ம என்ன செய்றாங்கன்னா இந்த ஹரக்கத்தை வந்து நக்கல் எங்கே பண்ணுறோம் கொஞ்சம் ஹெவியான ஆள்கிட்ட கொடுக்குறோம் இப்போ பத்து கிலோ சரியா பத்து கிலோ ஒரு பொருள் ஆள் ஏற்கனவே ரெண்டு கிலோ தூக்க இல்லாது சரியா அவர்கிட்ட பத்து கிலோ கொடுக்க முடியுமா ஆனால் நாற்பது கிலோ ஐம்பது கிலோ தூக்குற முடியாமல் பக்கத்தில் இருக்கிறாரு ஏன் இவருக்கு கொடுத்து கஷ்டப்படுதுன்னு சொல்லி என்ன செய்யறது இந்த பத்து கிலோ நீங்கள் தூக்குங்கடா அவட்ட கொடுக்குறது சரியா இப்போ சாது வந்து ஹெவியான ஆள் ஹெல்த்தியான ஆள் அவருக்கு என்ன செஞ்சிட்றோம் அந்த ஹரக்கத்தை அங்கே சிக்கல் எங்கள் வாவுக்கு என்ன செய்யுது சிக்கல் ஆகிருக்குது அதனால் நாங்கள் என்ன செஞ்சுடுறோம் அந்த ஹரக்கத்தை இங்கே கொடுத்துட்றோம் கொடுத்தா இங்கே என்ன என்ன வந்துடுது சுக்குன் வந்துடுது சரியா இப்போ ரெண்டு சுக்குன் சந்திக்குது ரெண்டு சுக்குன் சந்தித்தா இப்போ யாரை கட் பண்ணுறது ஏற்கனவே ஹெவியான நூனு கட் பண்ணுறதா இல்லை பெருகிணுமானால கட் பண்ணுறதா வெரைஹினுமான என்னஞ்சி சி இப்போ இது டபுள் இந்த நூன் சுக்குனுங்கிறது காட்டதான் நான் உணர்ந்துது அப்போ இதை என்ன ஆகுது இந்த இது இங்கே வருது இல்லையா Ena sunnah, sunne, reni tingilah. Ada ena ba a. ba a, ba a, ba u ba ba baata, bayana, ba wundi ba a Ba'a Ba'a ba'u, ba'at, ba'at, ah, Biana ba'at, ba'at, உண்மையான வடிவத்தில் எழுத போகும் எப்படி வரும் அ பய அ பய ஆ பய உ பய ஆத் பய ஆ ஜ சரியா இப்போ நாம் என்ன செஞ்சோம் இந்த முனுக்குள் எழுத்து ஃபத்தக நேராக அழிஃபை கொண்டு என்னது ஆச்சு பா ஆ இது இதுக்கு அந்த யாவுக்கு அந்த எழுத்தை சும்மக்கிற கஷ்டம் அதுக்கு முந்தைய எழுத்து என்ன செய்க ஃபதகுக்கு நேராக நாம் என்ன செஞ்சோம் அலிஃபு மாத்தம் பா ஆ

யாவுக்கு வந்து கசர சொது என்ன கஷ்டம் சிக்கல் கனமரு அதனால் என்ன செஞ்சோம் சஹையான லெட்டர் அதை கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு சுக்குன் வந்துடுது ரெண்டு சுக்குன் சந்திக்குது ரெண்டு சுக்குனு சந்தித்தா நம்ம அப்படி வந்து கொண்டு வரக்கூடாது எதுகாம செய்யணும் இதுதான் செய்ய முடியாது ரெண்டு வரை வேறு லெட்டர் அப்போது ஒரு ஆளை தட்டணும் யார் எடுக்கலாம் ஐநெடுக்கிறதா எடுக்கக்கூடாது என்னாச்சு பியா அண்ணா சரியா இதே மாதிரி தான் மற்றது பையான பையாச்ச பையாச்சுமா பை ஆத்தும் பையாச்சி பையாச்சுமா பயாச்சுனா பையாச்சு பயான இதே அந்த கட்டிங் பேஸ்ட் அதாவது இந்த இதில் என்னச்சி இதில் நக்கல் ஹதுஃப் என்ன நடந்திருக்குது நக்கல் இந்த அரக்கத்து வந்து முன்னால் உள்ள இடத்துக்கு நக்கல் பண்ணிக்கிறோம் பிறகு ஹதுஃப் செஞ்சிக்கிறோம் இப்போ இதில் நக்கலும் ஹதுஃபும் ஏற்பட்டிருக்கிறது அதே மாதிரி இங்கே சரியா டை எதுவுமே உறக்க முடியாது யாவும் வாவும் இந்த ஃபத்தா கசரம் இல்லாமல் சுமக்காது அதாவது ஏன் இப்படி மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார் அவரு என்னுடைய இது ஃபைல ஃபவுலுங்கிறது காட்டுறதுக்கு ஃபைல ஃபவுலுங்கிறத காட்டுறதுக்கு மாற்றப்பட்டது அப்போ அதனுடைய உண்மையான தோட்டத்தை கொண்டு வரும்போது இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வந்தால் அது மாதிரி வச்சுட்டு போக வேண்டியதுன்னு நீங்கள் கேப்பில் கேக்கலாம் ஒரு கல்வி அது மாதிரி வச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வச்சுட்டு போக முடியாது அரபு சட்ட என்ன சரப்புடைய அந்த அறிஞர்கள் சொல்லாங்க இந்த மாதிரி அமைப்பில் சொல்ல முடியாது ஆகவே இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நம்ம அதை வாங்கிட்டு செட்றேன் ரைட்டா சரி ஹாய் பயான பையான ஏன் பயானை மாற்றினீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற காரணம் அதனுடைய இது இது ஆமாம் இது யாயி யாயங்கிறது காட்டுறது சரியா நீங்கள் விளையிட்டீங்களா எல்லாம் யாருக்கா சந்தேகம் இருக்குதா ஆ ஆலை வரும்போது ஆ ஃபாலண்டா எப்படி எல்லாம் ஃபாலாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபால் இது இது வந்து ஃபாலங்கிற வசந்தான் இது இது ஃபாலங்கிற வசந்தான் வாவாக இருந்தால் அசல் பா பா வந்து சவன ஃபால வசிந்தான் அதை நாம் என்ன செய்கிறோம் பின்னன்று சொல்கிறாரு அது இது ஏற்கனவே சவுனை சாரி தவுல ஏற்கனவே அது என்ன செஞ்சிருது ஃபவுல வசனில் வந்திருக்குது நம்ம அதில் என்ன செய்ய அதாவது இந்த மாதிரி மாற்றத்துக்கு வச்சல அது ஏற்கனவே தவுளை தான் இருக்கும் தவுல் வரும் நாம் துல்லுங்கிறது என்ன செய்யப்படுறோம் அந்த வாவ வாவு வந்து சக்கையில் நாம் என்ன செஞ்சிடுவோம் அந்த ஹரக்கத்தை முன்னே கொடுத்துட்டு பிறகு ரெண்டு சாக்கின் தவுல் வாவுக்கு சுக்கூன் லாம்புக்கு சுக்கூன் அப்போ நாம என்ன செஞ்சுடுவோம் இதை எடுத்துருவோம் இப்போ உங்களோட கேள்வி என்னென்னா ஃபாலண்ட் இருந்தால் என்னென்னு கேட்குறீங்க இல்லையா ஃபால தான் இதுவும் இப்போ இது என்னது சான சான வந்து என்னது சான வந்து ஃபால தான் ஃபாலில் தான் இது ஆனால் இது வந்து வாவாக வாரத்தினால ஏன்னா இது வந்து நம்ம சாண சான ஏன் சாணன்னு நம்ம சொன்னோம் இந்த விளக்கம் சொல்லோம் ஏன் சாணன்னு சொன்னோம் ஏன் சாணன்னு சொன்னோம் இது அஜிவஃபுப்ப இதனுடைய அசுன்மேலே சாண சாணதான் இல்லை இது ஒரு வாவிலிருந்து தான் நம்ம ஆரம்பித்துட்டு சொல்லியாச்சு மோத்தல் வந்து என்ன செய்யும் அது வந்து என்ன செய்யும் ஒரு அழிப்பொடிவத்தில் எழுதப்பட்டாலும் அது அசல்ல ஒரு வாவிலிருந்து அல்லது யாழ் வந்திருக்கும் சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முழு கொடுங்க இப்போ சான காம கால நாம தாப நால எதுவாக இருந்தாலும் அது என்னையாம் அது உண்மையில் அசல் அதில்லை அது ஒன்று வாவாரிக்கும் அல்லது யாவாரிக்கும் இது ஒரு முதல் அடிப்படை வழக்கத்தை வழங்க கொள்ளுங்கள் அடுத்தது அது வந்து ஃபாலுங்கிற வசன்லேயும் வரும் ஃபவுலுங்கிற வசன்லேயும் வரும் ஃபைலுங்கிற வசனே வரும் அது வாவாரிக்கலாம் ஆனால் அது என்ன செய்யும் அதனுடைய இயற்கையான அந்த ஃபெயிலுடைய வசின் அது ஃபால ஃபவுல ஃபைலான் இருக்குது யாவாக இருந்தாலும் அது வரும் யாவாக இருந்தாலும் ஃபால ஃபவுல ஃபைலாக வரும் இப்போ என்ன சொல்லாருண்டா ஃபாலுங்கிற வசனில் வருது வந்துட்டு வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க முதல் உள்ள அந்த அஞ்சு சீகாவுலையும் அழிப்பு ஊடிவத்திலே வரும் மீதி உள்ள சீகாக்கள் என்ன செஞ்சிடும் அது வந்து ஃபால வசிலில் உள்ளது அது வாவியாக உள்ளதாக இருந்தால் வாவியாக உள்ளதாக இருந்தால் அது வாவி என்பதை காட்டுவதற்காக அது ஃபவுலுங்கிற வசலுக்கு மாற்றப்படும் இப்போ சான சானா சானு சானத் சான என்று சொல்லிட்டு இது சவ சவ சவன சவன சவனு சவனத் சவன வரந்து வந்து நீங்கள் சவுனையாக மாற்றுறீங்க ஃபவுலையாக மாற்றுறீங்க ஏன் மாத்திரங்கிறது தான் அவர் விளக்கம் சொல்கிறார் இது வாவிங்கிறத நீங்கள் அழிவு கொண்டு படிச்சுக்கிட்டு போகல விளங்கணும் சாண 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 சாணத்தான் சன்ன என்று படித்தா அது வாவியா யாயனு விளங்காது எங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாரு இங்கே இங்கே தான் இந்த டேர்னிங் உனக்கு மாற்றமே எங்கே வருது இங்கே இங்கே தான் வருது இங்கேருந்து அதே அதே அமைப்பு தான் பின்னுக்கு அதான் சொல்கிறேன் தான் இது ஆனால் இங்கே ஃபவுலையாக்குறோம் இது தான் எங்கே வந்து ஆக்குறோம் ஏன் அந்த யா வாவுங்கிறது காட்டுறதுக்கு இது ஏற்கனவே ஃபவுலையாக இருந்தால் பால இதனுடைய அசல் என்ன தவுல ஃபால இல்லை அப்போ நாங்கள் மாற்றவே இல்லையே அது ஃபவுல தானே ஃபவுல ஃபவுலா ஃபவுலு ஃபவுலு தான் தானே பிள்ளைங்கிட்டீங்களா அப்போ நாங்கள் அங்கே மாட்ட இல்லை மாட்ட தேவை இல்லைங்கிறார் இப்போ நான் சொல்கிறார் அது இந்த இருந்தா தான் நம்ம குழந்தை மாற்றம் ஃபைலவசின் இந்த மாற்றம் ஆக இருந்து வாவு அல்லது யாயா இருந்தால் அந்த அந்த யாவி அங்கத்து காட்டுறதுக்கு இங்க பவுலையாக்கிறோம் அல்லது ஃபைலையாக்கிறோம் தை நம்ம பாருக்கு வரும் ஒவ்வொரு நம்ம பார்ப்போம் நம்ம எது எந்த விதமான அவசரமும் இல்லை நமக்கு என்ன இன்னும் என்ன டைமில் இந்த பாடத்தை முடிக்கணும் முன்னாடி ஒன்றும் இல்லை முடித்தா நல்லது நீங்கள் விளங்கணும் விளங்குறதுக்கு நல்லா முயற்சி எங்கள் வீட்லேயும் போய்ட்டு விளங்காட்டி கேளுங்க பார்ப்போம் சா ஹேர் என்னால் முடிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எனக்கு எவ்வளோ முடியுமோ என்னோட பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இயக்கிறாங்க நினைக்கிறீங்களா என்னால் எவ்வளோ உங்களுக்கு வழங்கப்படுத்த முடியுமோ முழங்கப்படுத்துகிறேன் ஆனால் நீங்கள் விளங்காதெல்லாம் என்ன செய்யுங்க கேளுங்க இங்கே இடத்துல எனக்கு முடியுமனா இடத்துல விளங்கப்படுத்துவேன் இல்லைன்னா நான் பார்த்துட்டு வந்து சொல்ல வேண்டிய இருந்தால் பார்த்துட்டு வந்து என்ன செய்கிறேன் சொல்கிறேன் ஷா நானும் உங்களை போல் என்ன செய்வேன் ஒரு மாணவர் தான் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் என்ன செஞ்சுப்பேன் கூட அறிஞ்சிருப்பேன் சரிங்களா ஹயர் செய்து நீங்கள் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது இதை கேட்குறதா கரெக்டாக தப்பாக நினச்சிடுவாங்களுக்கு நம்ம என்ன என்னையோ அல்லது கூட இருக்கிறவங்க அப்படி நினச்சி நம்ம படிக்க முடியாது நீங்கள் எல்லோரும் அரபுகள் எல்லா அரபுகளுக்கு தாய் சந்தைக்கு பிறந்தவர்கள் இல்லை அஜமிகள் இன்னும் சொல்ல போனால் நம்ம அந்த ஃபீல்டுக்கே போகாதவங்க அஜமிகளாக இருந்து வேறு வேறு துறைகளில் போயிட்டு வந்தவங்க இப்போ வந்திருக்கிறோம் அப்போ வந்து என்ன செய்யாது அது கொஞ்சம் பெரிய வயசாகி பெற்றோர்களாக மாறி மஷாலா பிள்ளையோடு வந்திருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டுது சரிங்களா இந்த அரபு நாட்டுக்கு வந்து கிடைக்கிற பல லாபங்கள் அரபு நாட்டுக்கு வந்து கிடைச்ச பல லாபங்கள் பல நஷ்டங்களும் இருக்குது அந்த லாபங்களில் உண்டு என்ன இந்த அரபு உலக நாட்டுக்கு நாங்கள் நம்முடைய கணவன்மாதிரி வேலைக்கு வந்து அவங்க கூட இருப்பதற்காக வந்த நமக்கு கிடைச்ச பல லாபங்களும் இருக்கிறது அந்த லாபங்களில் உண்டு மார்க்கம் கிடைத்தது நல்ல இந்த தெளிவான கொள்கை கிடைத்தது சில அடிப்படை விஷயங்களை விளங்குறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது இல்லாட்டி ஊரில் ஏனோ தான ஒன்று மக்களோட சேர்ந்துக்கு நாங்களும் அவங்க சொல்கிறது செஞ்சுட்டு போகிறதான் ஏன்னு கேட்கவும் இல்லாது கூட அறிவும் இல்லை நமக்கு தேவையும் வரல இதெல்லாம் ஏன் கேட்டு நாம் போ நமக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ உரோக விஷயங்கள் அப்படின்னு போனோம் அதையும் தாண்டி இந்த அரபையும் படிக்க வந்திருக்கிறோம் அரபுலேயும் இந்த சரப்பு கருப்புலாம் போட்டு நாக்கெல்லாம் உடைச்சி எடுத்து போய் இது பாங்கிறாரு பீனுங்கிறாரு இப்படிலாம் படிச்சிக்கலாம் வந்துடுடா இது ஒரு பெரிய மஷல்லா ஒரு சிறப்பம்சம்தான் இல்லைவா இதை நாம் கண்டினியூ பண்ணிங்கண்டா கொஞ்சம் குருவான ஹதீஸை நம்ம படிக்கும்போது ஒரு உரையேச்சத்தோடு படிக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு அளிக்கும் ஏன்னா இந்த சுபான் அல்லா இவ்வளவுக்கு இலக்கணத்தோடையா நபியவங்களோட காலத்தில் இந்த குருவான் இறக்கப்பட்டது அவங்களுக்கு இவ்வளோ இலக்கணம் தெரிஞ்சிருக்குமா அப்போ இது நிச்சயமாக அல்லாவுடைய வேதம் இப்போ குருவான் அல்லாவுடைய வேதம்ங்கிறதுக்கு பல அத்தாட்சிகளை சொல்கிறோம் அதில் ஒன்று என்ன இலக்கணம் இலக்கணத்தில் என்னப்பா அத்தாட்சின்னு நம்ம அதை கெககளை சும்மா கேட்டு போயிருப்போம் கெகுகளை இப்போ சொல்லுவாங்க இல்லையா குர்வான் ஒரேவேதம் என்பதற்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது அதில் உண்டு உயர்ந்த இலக்கணத்தில் இந்த குருவான் இறக்கப்பட்டிருக்குது அது நமக்கு சரியாக மாட்டாது அந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு சேங்கள படும் அப்படியே இவ்வளவுக்கு இலக்கணம் இருக்குதா குருவானில் குருவானில் இவ்வளவு இலக்கத்தில் எழுதப்பட்டிருக்குதா என்றால் அப்படி சொல்லக்கூடாது குருவானிலிருந்து தான் இலக்கணம் எடுக்கப்பட்டிருக்கிறது குர்வானிலிருந்து தான் இலக்கணமே எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது உண்மையில் இறைவேதம் என்பதில் சந்தேகம் இல்லை என்ன சொல்லப்போனால் இந்த விஞ்ஞானத்தில் ஆச்சரியப்படுவதை விட இதில் ஆச்சரியப்படுவாங்க இந்த கலையில் உள்ளவர்கள் இந்த கலையில் உள்ளவர்கள் பார்க்கும்போது இவ்வளோ உச்சக்கட்ட இலக்கணமோ அன்று இருக்கிறது நாம் எவ்வளவோ சிரமப்பட்டு நாம் வழங்கப்படுத்த வேண்டிய இந்த பாடங்கள் அவங்களுக்கு அன்றைக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாத முகமதுன் ரசூருல்லா சல்லல்லா அலே செல்லம் சொன்னார்கள் என்றால் அவர்களால் என்ன செய்ய முடியலை இதை சொல்ல முடியாது என்றால் அந்த காலத்தில் இந்த மாதிரியான அளவுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அதுவும் வழுதப்படுத்த படிக்க தெரியாதவர்களுக்கு முடியவே முடியாது ஹாம் ம் என்ன கட்டிங்க ஆ சரிதானே நம்ம உங்களிடத்துக்கு வரல இப்போ உதாரணம் சொன்னார் என்ன சொன்னார் வா அம்மா வஸ்னு ஃபாவில் நூற்றி முப்பத்தி ஏழில் ஓ அம்மா இல்லை ஐனி ஓ வஸ் பிகாஸ் இல்லை இதற்கான இலன் நக்கல் இதற்கான அசுலிஐனி அந்த ஃபைலுங்கிற வசனும் அது அசுல்லையே ஃபவுலன்று இருக்குது ஃபைல் என்று இருக்குது ஃபலாஹா இளன் நக்குலி என்ன செய்வது இந்த நக்குல் பண்ணுறதுக்கு ஃபாலையை ஃபவுலையாக்குவதற்கும் ஃபைலையாக்குவதற்கும் இன்னில்ல தேவை கிடையாது வல் அம்சில் அத்து ஆத்தி அச்சி ஃபிஸ்ஸத்தில் ஆத்தியா உதாரணங்கள் பின்னால் வரக்கூடிய பேஜில் இருக்கிறது என்று சொல்லிட்டு மிதாலு முதலாவது மிசாலு மஃ்து ஐன் വാവി സാന നമ്മൾ നമ്മളെടുത്തിട്ടോ മിസാലു മഫ്തൂ ഐൻ മിനൽ ബാ യാളങ്ങപ്പെടുത്തിട്ടോ ഇത് ശരി തന്നെ ഹൽ ഫഹിതും കുല്ലുക്കും അഹമ്മദില്ല മൂന്നാമത് ഇറക്കും സലാസ മിസാലു മമു ഐനി മിനൽ വാവി മിനൽവാ വാവിയമോ ലം താല താല താലു ഇല ആഹ്രിഹി സാന ഇല ആഹ്ഹി சாணையை எப்படி கடைசி வரைக்கும் நாங்கள் செஞ்சோமோ அது மாதிரி தாலையே செஞ்சோன்னு சொன்னார் வரல அசுலு தவுல தாலையுடைய அசுல் என்ன தவுல தவுல தவுலா தவுலு ஆ ஆ நீங்கள் இப்போ அசுல்லே செஞ்சுட்டு போங்க தவுல்ன ஆ எல்லாம் தவுல்து இதெல்லாம் பாருங்க இந்த சரப்புலாம் சும்மா செய்யணும் யாரா பாதிச்சு என்ன பிடிச்சிட்டோம் யோசிப்பாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் அப்படி இது சொல்லி சொல்லி நாவை என்ன செய்யணும் எடுக்கணும் நாவை வளைத்து எடுக்கணும் சரியா இப்போ வாங்க இது எப்படி வேணும் தவுல தவுல

தவுல் த இல ஆசலிஹி சரியா இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் இது ஃபவுலங்குற வசன் இது தாலை என்னுடைய இது வாவி இது ஃபவுலங்கிற வசன் ஏற்கனவே இதை நாம் ஃபவுல்தான் ஃபவுலு தான் ஃபாலே அல்ல சாணையை மாதிரி அதை நாம் ஃபாலையை பிறகு ஃபவுலையை ஆக்கினோம் இங்கே என்ன சொல்லலான்டா இதை தவுளையாக ஃபவுலை ஆக்குறதுக்கு தேவையில்லைங்க இந்த அசிலே ஃபவுல தான் நாம் இங்கே என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இதில் நான் முன்னால் சொன்ன செய்தி இங்கே சொல்ல போகிறோம் முன்னாடி சொன்ன செய்தியை இங்க சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் இது கனம் வாவுக்கு லம்மு கணம் ஆகவே என்ன செஞ்சிடறோம் நகல் பண்ணிடுறோம் பிறகு ரெண்டு சுக்குன் சந்திக்குது இப்போ இல்திகா சாக்கினியம் வந்தா இதுகாம் செய்யணும் இங்க செய்ய முடியாது ரெண்டு வாரம் அழுத்து என்ன செஞ்சிட்டோம் தொல் விளையிட்டீங்களா இதையெல்லாம் நாம் என்ன செஞ்சிடறோம் ஃபதக கேட்டவாறு அலிஃபாக ஆக்கிடுறோம் சரிங்களா

باء كباء باء باء الى اخره والاصل خفيفه ها خاف هي اصل خفيفه أقول لك ها خاف خاف سريع ها اذا نعم خاف هي اصل خفيفه ها خفيفه 哈维法，哈维夫，啊，哈维，哈维特，啊，哈维特达，啊，哈维芬，啊。 இல ஆஹ்ரி சரி இப்போ நம்ம என்ன சொல்லிட்டிருக்கிறோம் இங்கே கவிஃப்ன என்ன சொல்லுங்க அப்போ இங்கே ஆ கசரா வாவுக்கு கசரா என்ன சக்கல் சக்கைல் அது என்ன செய்ணும் தூக்கி கும்பாமலை தூக்கி போட்டுட வேண்டியது செய்ய முடியுமா ஆ அப்போ இதை என்ன செய்கிறோம் முந்திய எடுத்து கொடுத்துட்றோம் எடுத்துட்டு என்ன என்ன ஆயிடுது சுக்குன் ஆ எழுத்துக்காசு ஆகினேன் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது யார் எடுக்கிறது நல்லா எடுத்து வேலைக்கு ஒரு பத்து பேர் கூட்டிகிட்டு போகிறோம் ரெண்டு பேர் வீக்கு ஆ இதை நீங்கள் வீக்கிறீங்க ரெண்டு வீ வீக்கலா நீ போயிரு அப்படி சொல்லுவாங்களா அப்போ நீங்கள் ரெண்டுங்க நீங்கள் இருந்தால் எங்களுக்கு போதும் லவா அது மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிடுங்க என்னாச்சு

இப்போ இது இது வந்து யாயா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா ஹிஃப்னு சொல்லி ஆனால் இது வாவிதான் என்னுடைய அசலில் வந்து இது ஃபைல வாவுங்கிற இந்த அந்த இந்த அலிஃப் காஃபுங்கிற அலிஃபுன்ன செஞ்சிக்குது முன்கலிபத்துன் அனில் வாவு முன்கலிபத்துன் அனில் வாவு நாங்கள் அதை ஏன் மாற்றினோம் பாவில் அதனுடைய அசல் என்ன பய ஃபால அதை வந்து நாம் இது யாய்ங்கிறது மாற்றுறதுக்காக சரிங்களா இந்த சந்தேகம் வரும் விளையா இப்போ என்ன கேட்குறாங்கடா ஹிஃபனை இது வாவியா அப்போ இதை நீங்கள் மதிக்கிறதா என்ன செய்யணும் மஸ்தரு போங்க இப்போ நீங்கள் கட்டு கேள்வி பை அன் சரியா அப்போ நமக்கு இங்கே விளங்குது இது வந்து வாவியாங்கிறது விளங்குது சரியா சரி சரி மிசாலு மக்சூரில் ஐனி மினல் யா ஹாப

நம்ம செய்ய முடியாது அதை இதெல்லாம் வந்து புழக்கத்தில் அதிகமாக இந்த வேர்டுகள் எடுத்து புழங்கும் போது நம்மளே சொல்ல ஆரம்பிச்சுடுவோம் ஏன்னா ஏற்கனவே தெரியுமா ஒரு ஒரு ஒன்றை தெரிஞ்சால் அதனுடைய அசை மாறுறது இல்லையே சரிங்களா ஆனால் புதுசான ஒரு வேர்டு வரும்போது இப்போ நான் ஒரு பெரிய நான் ஆரம்பித்து சொல்லிடுறேன் நான் ஒரு பெரிய அறிஞர் அல்ல இப்போ நான் இதில் பல வருடங்கள் படித்ததுக்கு பிறகு புதிய ஒரு வேர்டு வரும்போது சந்தேகம் வருது இது என்ன ஃபாலையா ஃபைலையா அப்படின்னு சந்தேகம் வருது அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது போய் நம்ம டிக்ஷனரி பார்க்க வேண்டியிருக்குது ஆனால் புழக்கத்தில் நம்ம பல வருடங்கள் இதை படித்ததுனால என்ன செய்யுது இந்த வேர்ட்களெலாம் இதுதானே விளங்கிடுது அப்போ கட்டாயம் என்ன செய்யணும் அரபிகள் தான் போகணும் அரபிகள்டன்னா அவங்க டிக்ஷனரி டிக்ஷனரி தான் இதுக்கு நமக்கு என்ன செய்யும் தீர்ப்பு வழங்கும் குரான் தீஸ் மார்க்க விஷயத்தில் போகிற மாதிரி இதுக்கு நாம் டிக்ஷனரி போனால் அது என்ன செய்யும் அங்கே செய்த சொல்லுவாங்க ஹாப ஆ என்ன கருத்து இது என்ன பயம் ஹாப இது நஷ்டவாடி சொல்லலாம் ஹைப அதாவது ஹைபாண்ட என்னது ஒரு கௌரவ இது ஒரு ஆடை பார்க்கும்போது ஒரு ஹைபத் ஏற்பட்டது ஒரு என்ன சொல்லலாம் கண்ணியம் கண்ணியம் அவர் அவர் கௌரவிக்கிறது இந்த இந்த கருத்து ஹாஃபண்டா பயம் அது வந்து என்னது அது வந்து கொடை பண்டா ஒரு ஒரு ஆளை பார்க்கும்போது அவருடைய ஹைப் அவருடைய தோற்றம் அவருடைய உடை அவருடைய அமைப்பு ஒரு என்ன என்ன ஆ தமிழ் புலவர்கள் சொல்லுங்க அதாவது ஒரு ஒரு கண்ணியத்தால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு 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 மதிப்பு அவர் அவரை ஆ அதுக்கு என்ன சம்பளம் என்ன சொல்லுவீங்க ஆ கௌரவம் அந்த மாதிரி ஹைபா ஒரு கௌரவம் ஒரு ஒரு கண்ணியம்ங்கிற மாதிரி சரி ஆ போட்டிக்காங்களா தேஜஸ் தமிழா Teriak, mah, pernah, hai, ba, hai, ah, hai, haibu hai, hai, hai.

ஹாபதா இங்கே தான் நம்முடைய பிரச்சனை வருது இல்லையா இந்த கசர் என்ன செஞ்சோம் ஹிப்ன சரியா பிறகு நம்ம பழைய அதே அமைப்புல இவர் எடுத்துட்டே உடனே என்ன செய்து ஹிப்ன ஹிப்த ஹிப்துமா ஹிப்தும் ஹிபத்தி ஹிப்துமா ஹிபதுன்னா ஹிபது ஹிப்னா சரியா

இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வரும் உங்களுக்கு குர்வான் அல்ல ஹதீஸ் இந்த மாதிரி வேடுகள் நிறைய வரும் அலா அலி ஹாதிஹில் ஹம்சா கமாயாலி இந்த ஐந்து உதாரணங்களில் வ வந்த மாற்றங்களின் முறை இது இல்லை முறைகள் என்ன என்ன மாற்றங்களில் ஏன்னா அசியா உல் ஹம்சத்துல் ஊலா மின் மீன் அர்பி அஷ்ராத் ஹசீஹா தன்மின் அம்சலத்தில் ஹம்சத்தில் மஸ்கூரா முன்னால் சொல்லப்பட்ட ஐந்து உதாரணங்கள் லில் அசியத்துல் அசியகுல் ஹம்ஸத்துலாம் அர்பாத் அஷரத் சீகத்தன் முன்னால் சொல்லப்பட்ட ஐந்து உதாரணங்களில் முந்திய பதினாலில் முந்திய ஐந்தும் ஹுதிஃபத் மின்ஹா ஹரகத்துல் ஐன் அதில் ஐனுடைய ஹரக்கத்து அதுவும் செய்யப்பட்டது அல்ல திஹி அல்வாவ் வல் ஆல்வாவ் வல்யாவ் அவுல்யாவ் للثقل الحركة عليهما ثم قلبتا قلبتا عليفا لمناسبة فتحة ما قبلها ما قبلهما بنسو الله ري با باع طال خاف هاب ها أه؟ ابن شنو هذا صان صان باع بيع طال خاب ها أه؟ أه؟ ها இப்ப என்ன சொல்லாரு நீ இத சொல்றாரு பாருங்கன்னா அவங்களுக்கு மறக்க கூடாது அங்கதான் உங்களோட புக்கை பார்த்து நீங்க விளங்கணும் ஹம்சத்தில் ஊலா மீன் ஆர்பாய் அஸ்ரத சீகதன் மீனல் அம்சரத்தில்

ஃபத்ஹா ஆகவே நாம் என்ன செஞ்சோம் அந்த ஃபத்ஹுக்கு நேரான எழுத்தாக அப்படிங்கிறார் அப்போ இந்த இது அழிப்பாக மாறின நம்ம முதல்ல படிச்சிட்டோம் இப்போ அதுக்கு ரீசன் சொல்றார் ஏன் மாற்றப்பட்டது இதுக்கு சிக்கல் இதுக்கு கஷ்டம் சுமக்கிறது நீங்கள் அதே இடத்துல பயா ஹவஃப அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்வோம் அது பயா சவன என்று சொன்னால் அது கஷ்டம் சுமக்கிறது ஆகவே நாம் என்ன செஞ்சோம் அதை சுமையோடையே வச்சிருக்க முடியாது அதை அப்போ என்ன செய்ய ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முன்னால உள்ள ஹரகத்து ஃபத்தஹா அதுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செஞ்சோம் அரிஃபா மாத்திரம்னு சொல்லார் சரியா அப்புறம் சொல்றார் வசியா உல் பவாக்கி அத்திஸ் ரூ அல் முத்தஸ்லா து பிஹின் அல்லாமா இரு வமீர்கள் சேர்ந்து வரக்கூடிய மற்ற ஒன்பது இருக்குது அந்த முன்பதும் அல் அஸ்லியாத் ஒன்று அதை அசில்ல என்ன செய்யும் இருக்கலாம் அல்லது மண்குலாத் அறிக்கலாம் அசில்லண்டா என்ன ஆ அது உண்மையிலேயே ஃபவுல ஹவர்ஷன் ஃபைல ஃபைலவர்ஷன் இயக்கலாம் இல்லாட்டி ஃபாலையாக இருந்து ஃபவுல ஃபைலேக்கு மாற்றப்பட்டு தான் ஆக்கிலாம் மன் சரிங்களா ல அஸ்லியாச்சும் அவில் மன் கூலாத் விளா ஃபவுலா அவு ஃபைவில் உண்டு அஸ்லீவிலே ஃபௌல ஃபைல ஆக்கிக்கலாம் இது மாதிரி தவுல ஆ கவிஃப ஹைப அசல்ல இது வந்து அல் மன் சான சுன்னே சுண்ணே நம்ம சவனே ஆக்கி சாரி ஃபாலே ஃபவுலே ஆக்கிணும் இதை ஃபைலே ஆக்கிணும் சரிங்களா

வகஸ்ரதுஹா இலல்ஃபாய் பாத ஹதிஃபே அரா கத்திஹா சவன் அய என்ன செஞ்சோம் சவன் அய சவுன்னயா ஆக்கிணும் அண்டைய ஆசை பிடிக்கும் சவுன் இதானே என்ன சொல்றாரு அதான் என்ன சொல்றாரு வகஸ்ரத்யா சும்மா நுக்ரத் லம்பத்துல் அயனி வகஸ்ரதுஹா இலல்ஃபா லம்பத்துல அயன் என்ன செய்யப்பட்டது ஃபாவ் ஆக்கப்பட்டது

ஃபவுலி ஆக்கினீங்கண்டா ஃபவுலி ஆக்கினத்துக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யுது வாவு தான் வாவு வந்து என்ன இல்லத்துடைய எழுத்து அதை ஆக்கின உடனே லம்மு வருது லம் என்ன செய்யாது லம் அதுக்கு கணம் லம் வந்து அது கணம் ஆகவே அதை அந்த லம்மை எடுத்துட்டு சாரி லம்மை என்ன செஞ்சோம் முன்னாள் இடத்துக்கு நகுல் பண்ணோம் பிறகு இந்த இடத்துக்கு சுக்குன் வந்துடும் எடுத்த உடனே அதுக்கு எம்பியான ஒன்று என்ன சுக்குன் ரெண்டு சுக்குன் வந்ததுனால என்ன செஞ்சோம் அந்த மூத்தல்லா எழுத்த எடுத்தோம் அதான் அப்படித்தான் ஃபாலேந்து ஃபைலுங்கிற வசனுக்கு ஆக்கிட்டு இது அதுக்கு ஆக என்ன செஞ்சோம் இங்கே கொடுத்தோம் அப்போ என்ன செஞ்சிருது சுக்குன்னு வந்துடுது எழுத்துக்காக சாக்கினுக்காக என்ன செஞ்சோம் யாவ எடுத்தோம் என்று சொல்றார் இது இதை விட இன்னைக்கு உலக தெரியாது விளங்கிட்டு ஃபுல்லாக விளங்கிட்டா வாழைப்பழம் சாப்பிட மாதா ஆ உரிச்சு கொடுத்துருக்குது இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும் இப்போ அழகாக விளங்கும் டோரை வெடியாக்களையும் விளங்கும் காரில் ஏறிட்டு போகலையும் விளங்கும் வீட்டில் போய் விளங்கும் அடுத்த காலம் அப்படி திரும்ப தூக்கினீங்கண்டா படித்த மாதிரி இருக்குதேன்னு வரும் என்ன செய்யணும் வீட்டில் போயிட்டு பல முறை நீங்கள் என்ன செய்யணும் இதை முராஜா பண்ணி நீங்களே என்ன செய்யுங்க இந்த பாடம் அவ்வளோ அண்ணாவிலிருந்து இப்போ நாங்கள் படித்த சு ஹொசிஃபத்தில் ஐநூல் இல்சாக்கி நெயின் அது வரைக்கும் நீங்களே படிச்சு விடுங்கணும் அடுத்த முறை உங்களுக்கு என்ன தெரியுமா இந்த பாடத்தை நான் சொல்லுவேன் இதை படிங்க விளக்கம் சொல்ல சொல்லி அரபில் படித்து விளக்கம் சொல்லுவோம் நீங்கள் நான் சொல்லால் படிக்கணும் எது அல்மோத்தல் அல்மோத்தல்லேருந்து இதுவரைக்கும் என்ன நல்லமா இல்லையா ஆ அப்போ தான் நமக்கு தெரியும் இல்லை நான் சொல்லி நீங்கள் உணங்கிட்டு போகிறத சரி வராது நீங்கள் படிக்கணும் ஃபார் இப்போ எங்களுடைய டைம் நாங்கள் ஓவர் இப்போ ஆ அடுத்த பாடம் மாடிப்படும் ஷாதா என்னுடைய ஆ சொல்லுங்கள் ம் எதில் முஃப்ராஜில் பா 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 வந்து ஆமாம் அதில் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் ரெண்டு பண்ணிக்கிங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கல்பு நடந்துட்டுது